ஓம் கணபதியே போற்றி, தென்னாட்டுடைய சிவனே போற்றி, சர்க்குருவே சரணம். அன்பு டிவி நேயர்களுக்கும் மற்றும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைய ராசி பலன் கணித்தவர் பரணி எஸ் மீனா, ஜோதிடர் விநாயகா ஜோதிட நிலையம் கரூர். அதற்கு முன்பாக இன்றைய நாள் சார்வழி வருடம் ஆடி மாதம் 28ஆம் நாள் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை. இன்று சூரிய உதயம் காலை 6:04. இன்று ராசி மேஷம் மற்றும் ரிஷபம். நட்சத்திரம் கிருத்திகை. திதி 9:36 வரை அஷ்டமி, பின்பு நவமி. யோகம் அமிர்த யோகம். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று நாள் கீழ்நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி சித்திரை நட்சத்திரம் மற்றும் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசிக்காரர்கள். சனி நேயர்களே, இனி 12 ராசிகளுக்கான பலன்களை காண்போம். மேஷராசி. மேஷராசி நேயர்களே, இன்று சற்று குழப்பத்திலிருந்து மதிய வேலைக்கு பிறகு நீங்கள் விடுபடக்கூடும். இன்று எண்ணிய காரியங்கள் ஈடேறவும் தனவரவு தாராளமாகவும் இருக்கும். குடும்பத்தில் ஆதரவும் சப்போர்ட்டும் கிடைக்கக்கூடிய வண்ணமாக இருக்கும். இன்று நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றப்படுவீர்கள். இன்று வாக்கில் நல்ல சாதனையும் வெற்றியும் காணக்கூடிய நாட்களாக இருக்கும். இன்று தனவரவு சற்று தாராளமாகவே இருக்கும். 2 நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நீங்கி இன்று தெளிவான ஒரு நல்ல மனநிலைக்கு வரக்கூடிய சூழல் இன்று ஏற்படும். இன்று தொழிலில் மேன்மையும் லாபமும் காணப்படுவீர்கள். உத்தியோகஸ்தாரர்கள் உயர்ந்த நிலையில் காணப்படுவார்கள். கூட்டு தொழில் மற்றும் நட்பு வட்டாரங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்று பெண்களுக்கான கொடுத்த வாக்கை காப்பாற்றப்படுவீர்கள். பெண்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடியதாகவும் உள்ளது. கணவன் மனைவிக்குரிய அந்யோன்யம் நிலைக்கக்கூடியதாகவும் நீண்ட நாள் பிரிந்திருந்த நட்புகள் ஒன்று சேரக்கூடிய சூழலும் இன்று உள்ளது. இன்று நீங்கள் எதிர்பார்த்த நபரை சந்திக்கக்கூடும். இன்று நீங்கள் வாக்கு சாதனைத்தால் வெற்றி பெறக்கூடிய நாட்களாகவும் இன்றைய நாட்கள் அமைந்துள்ளது. இன்று நீங்கள் அணியக்கூடிய வஸ்திரம் ரோஸ் கலர் மற்றும் ஆரஞ்சு நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்வதாலும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் மற்றும் பராசக்தி தாயாரை நமஸ்கரித்துக் கொள்வதாலும் மிக சிறந்த நற்பலனை காணலாம். ரிஷபராசினியர்களே. ரிஷபராசினியர்கள் இன்று சற்று மனக்குழப்பத்துடன் காணப்படுவீர்கள். கிருத்தி நட்சத்திரமாக இருப்பதால் இன்று வேகமான வேலைகளை குறைத்து கொள்வது மிகவும் நன்று. இன்று முக்கிய பாண்டு பத்திரங்களில் கையெழுத்திடுவதை குறைத்து கொள்ள வேண்டும். வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்குவதையும் சற்று தவிர்த்து கொள்ள வேண்டும். யார் ஒருவருக்கும் ஜாமீன் பொறுப்பு ஏற்றுக்கொள்வதையும் யார் ஒருவருக்கும் வாக்கு கொடுப்பதையும் இன்று தவிர்த்து கொள்ள வேண்டும். மீன் பிரச்சனைகள், வம்பு வழக்கல் வரக்கூடும். மனக்குழப்பங்களாகவே இருக்கும். சதா மனம் அமைதியில்லாமல் உழவிக்கொண்டே இருப்பது போல் இருக்கும். இன்று பெண்களால் சற்று பிரச்சனைகள் வரக்கூடும். தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடும். நட்பு வட்டாரங்களுக்கிடையே விரிசல்கள் ஏற்படக்கூடும். கவனத்துடன் இருக்க வேண்டும். வீண் விரைய செலவுகள் வரக்கூடும். அது கோவில் வழிபாட்டு செலவுகளாகவும் இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தந்தையரிடம் சற்று நன்மதிப்பை பெற போராடக்கூடிய காலமாக இன்றைய நாள் அமைந்துள்ளது. இன்று கூட்டு தொழில் மற்றும் நட்பு வட்டாரங்கள் சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்கூடும். பெண்களால் சற்று பிரச்சனைகளும் மலக்குழப்பங்களும் வரக்கூடும். பெண்களை அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. குடும்பத்தினரை சற்று அனுசரித்து செல்வது மிகவும் நன்று. குழந்தைகளின் கல்வி ஆரோக்கியத்தில் சற்று மந்தமாகவே காணப்படுவார்கள். கவனம் செலுத்த வேண்டும். இன்று நீங்கள் அணியக்கூடிய வஸ்திரம் வாடாமல்லி மற்றும் சந்தன கலர் நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்வதாலும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் கிருஷ்ணன் மற்றும் தேவயானியை நமஸ்கரித்துக் கொள்வதாலும் மிக சிறந்த நற்பலனை காணலாம். மிதுன ராசினியர்களே. மிதுன ராசினியர்களுக்கு இன்று சற்று விரைய செலவுகள் தலை தூக்கி நிற்கும். இன்று தேவையில்லாத விரைய செலவுகள் வரக்கூடும். பயணங்களால் விரைய செலவுகள் ஏற்படக்கூடும். இருப்பினும் பயணங்களால் ஆதாயமும் கிடைக்கக்கூடும். இன்று தொலைதூர பயணங்களால் நன்மை பயக்கக்கூடிய வண்ணமாக உள்ளது. சிறு சிறு பயணங்களால் சிறு சிறு தடைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும். தொழிலுக்காக சற்று விரயங்களும் லாபமும் சரிமாரியாக இருக்கக்கூடிய வகையாக இன்றைய நாள் அமைந்துள்ளது. உத்தியோகஸ்தாரர்கள் சற்று மன சங்கடங்களுக்கு ஆளாகக்கூடும். இன்று நட்பு வட்டாரங்கள் மற்றும் கூட்டு தொழிலால் சற்று பிரச்சனை வந்து நிலவ வண்ணமாகவே இருக்கும். வீட்டில் சண்டு சச்சரவுகள் சற்று வரக்கூடிய சூழல் இருப்பதால் அமைதி காப்பது மிகவும் நன்று. இன்று பயணங்களால் வெற்றி கிடைக்க இருப்பதால் நீங்கள் பயணங்களை மேற்கொள்வது மிகவும் சாலச் சிறந்தது. வண்டி வாகனம் வாங்க ஏதுவாக நாட்களாகவும் வீடு மனை வாங்க சிறப்பாகவும் இன்று பாண்டு பத்திரங்களில் கையெழுத்திடுவந்த நாட்களாக உள்ளது. குழந்தைகளின் கல்வி உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் அதிக அக்கறை காட்ட வேண்டும். மருத்துவ செலவுகள் வரக்கூடும். வீண் விரைய செலவுகளும் வரக்கூடும். அதற்கு தகுந்தற்போல் தனவரமும் வரக்கூடும். இன்று நீங்கள் அணியக்கூடிய வஸ்திரம் கத்திரிப்பு நிறம் மற்றும் ஊதா நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்வதாலும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் மற்றும் பெருமாளை நமஸ்கரித்துக் கொள்வதாலும் மிக சிறந்த நற்பலனை காணலாம்.
கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்று லாபகரமான நாள் என்றே கூறலாம். இன்று நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். வெளிநாடு தொடர்பு மற்றும் வெளியூர் பயணங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். தொழிலால் இன்று லாபமும் மேன்மையும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். உத்தியோகஸ்தரர்கள் உயர்ந்த நிலையில் காணப்படுவார்கள். கூட்டுத் தொழிலாளி மற்றும் நட்பு வட்டாரங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாட்களாக உள்ளது. குழந்தைகளின் கல்வி உடல் ஆரோக்கியத்தில் சிறந்து காணப்படுவார்கள். பெண்கள் விருப்பப்பட்ட ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் வாங்க உகந்த நாட்களாக உள்ளது. வீடு மனை பாண்டு பத்திரங்கள் கையெழுத்திட ஏதுவான நாட்களாக உள்ளது. இன்று நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நண்பரை ஒருவரை சந்திக்கக்கூடும். மாலை வேலைக்கு பிறகு தொலைத்தொடர்பு வாயிலாக மகிழ்ச்சிகரமான செய்திகள் உங்களை வந்தடையும். இன்று தொழில் விரிவடையக்கூடிய சூழல் சிறப்பாக உள்ளது. இன்று தொழிலுக்காக புதிய முதலீடு செய்வதையும் இன்று சிறந்த நிலையிலேயே காணப்படும். இன்று பெண்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடியதாகவும் நீங்கள் விரும்பிய பெண்களால் உங்களுக்கு ஆசைகள் பூர்த்தி வண்ணமாகவும் இன்றைய நாள் அமைந்துள்ளது. இன்று நீங்கள் அணியக்கூடிய வஸ்திரம் சந்தன கலர் மற்றும் மெரூன் கலர் நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்வதாலும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் கருமாரியம்மன் மற்றும் உடனிருக்கூடிய காவல் தெய்வங்களை நமஸ்கரித்துக் கொள்வதாலும் மிக சிறந்த நற்பலனை காணலாம். சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களுக்கு இன்று பாக்கியமான நாள் என்றே கூறலாம். இன்று நீங்கள் எதிர்பார்த்த தனவரவு மிக சிறப்பாகவே கிடைக்கப் பெறுவீர்கள். இருப்பினும் லாபம் அதிகரித்த வண்ணமாகவே இருக்கும். இன்று நீங்கள் சென்ற இடம் சிறப்பு என்ற ரீதியிலாக காணப்படுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலைத்தோங்கும். தனவரவு தாராளமாகவே இருக்கும். குடும்பத்தினரின் சப்போர்ட்டும் கிடைக்கும். இன்று நீங்கள் கூட்டுத் தொழில் மற்றும் நட்பு வட்டாரங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடியதாகவும் பயணங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடியதாகவும் உள்ளது. இன்று நீங்கள் எதிர்பார்த்த தனவரம் மிக சிறப்பாகவே கிடைக்கக்கூடும். இன்று நீங்கள் எதிர்பார்த்த நபரையும் சந்திக்கக்கூடும். இன்று கணவன் மனைவிக்குள் அன்யோன்யம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் வாங்க உகந்த நாட்களாக உள்ளது. இன்று வீடு மனை பாண்டு பத்திரங்களில் கையெழுத்திட ஏற்ற நாட்களாகவும் சிறந்த நாட்களாகவும் உள்ளது. இன்று பயணங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடியதாக உள்ளது. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் செலுத்த வேண்டும். குழந்தைகளின் கல்வியில் சற்று மந்த நிலையே காணப்படும். கவனத்துடன் செயல்பட வேண்டும். வீட்டில் உள்ள மூத்தவர்களுக்காக சற்று விரைவில் செலவுகள் வரக்கூடும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இன்று நீங்கள் அணியக்கூடிய வஸ்திரம் ஆரஞ்சு நிறம் மற்றும் மஞ்சள் நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்வதாலும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அம்மனுடன் வீற்றக்கூடிய சிவபெருமனை நமஸ்கரித்துக் கொள்வதாலும் மிக சிறந்த நற்பலனை காணலாம். கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு இன்று பாக்கியமான நாள் என்றே கூறலாம். இன்று எதிர்பார்த்த தனவரவுகள் கிடைக்கப்பெறும். இரண்டு நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கி இன்று நல்லதொரு முடிவுக்கு வரக்கூடும். இன்று நீங்கள் மதிய வேலைக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த தனவரவுகள் சிறப்பாகவே கிடைக்கக்கூடும். எதிர்பார்த்த நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடும். இன்று யாரொருவருக்கும் கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். இன்று உத்தியோகஸ்தரர்கள் உயர்ந்த நிலையில் காணப்படுவார்கள். தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் லாபமும் மேன்மையும் காணப்படுவார்கள். வண்டி வாகனங்களுக்காக கையெழுத்திடுவதும் முக்கிய பத்திரங்களில் கையெழுத்திடுவதும் இன்று உகந்த நாட்களாக உள்ளது. இன்று நட்பு வட்டாரங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடியதாகவும் கூட்டுத் தொழிலால் மேன்மையடையக்கூடியதாகவும் உள்ளது. இன்று பயணங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய வண்ணமாக உள்ளது. இன்று தொழிலுக்காக புதிய முதலீடுகள் செய்வது லாபத்தை தரக்கூடிய வண்ணமாக உள்ளது. இன்று சுற்றுப்புறத்தில் உள்ளவர்களால் இன்று நன்மதிப்பு கூடக்கூடிய வண்ணமாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்துள்ளது. இன்று நீங்கள் அணியக்கூடிய வஸ்திரம் பச்சை நிறம் மற்றும் ஆரஞ்சு நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்வதாலும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் லக்ஷ்மி தாயார் மற்றும் பெருமாளை நமஸ்கரித்துக் கொள்வதாலும் மிக சிறந்த நற்பலனை காணலாம். துலாம் ராசினியர்களை, துலாம் ராசினியர்கள் இன்று சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஏனெனில் சந்திராஷ்டமம் நடக்க உள்ளது. இதிலும் சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்க இருப்பதால் சற்று எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் செயல்பட வேண்டும். வீண் வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரக்கூடும். தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ள நேரிடும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். பண விரைய செலவுகள் ஏற்படக்கூடும். இன்று நீங்கள் சுற்றுப்புறத்தில் உள்ளவரை அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. இன்று வீண் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் வரக்கூடும். கவனத்துடன் இருக்க வேண்டும். தொலைதூர பயணங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்று முக்கிய பாண்டு பத்திரங்களில் கையெழுத்திடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். வீடு மனை போன்ற முக்கியமான பொருட்கள் வாங்குவதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அசையா சொத்துக்கள் வாங்குவதையும் இன்று தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்று தொழிலில் சற்று போராட்டங்கள் நிறைந்தே காணப்படும். உத்தியோகஸ்தரர்கள் மன பிரச்சனைக்கு ஆளாகக்கூடும். கூட்டுத் தொழில் மற்றும் நட்பு வட்டாரங்களால் பிரச்சனைகள் வரக்கூடும். கவனத்துடன் செயல்பட வேண்டும். இன்று தாயாருக்காக சற்று விரைய செலவுகளும் பிரச்சனைகளும் வரக்கூடும். வீண் விவாதங்களை தவிர்த்து கொள்வது மிகவும் சாலச் சிறந்தது. இன்று நீங்கள் அணியக்கூடிய வஸ்திரம் வாடாமல்லி நிறம் மற்றும் வெண்மை நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்வதால் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயரை நமஸ்கரித்துக் கொள்வதாலும் மிக சிறந்த நற்பலனை காணலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் ஈடேறக்கூடிய வண்ணமாக இருக்கும். நட்பு வட்டாரங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடியதாகவும்
கூட்டு தொழிலால் லாபமும் மேன்மையும் கிடைக்கக்கூடிய வண்ணமாக இன்றைய நாட்கள் அமைந்துள்ளது. இன்று ஏதோ ஒரு முக்கிய ஒப்பந்த பத்திரங்களில் கையெழுத்திட ஏதுவான நாட்களாக உள்ளது. இன்று வண்டி வாகனம் போன்ற சொத்துக்கள் வாங்கவும் மற்றும் வீடு மனை வாங்கவும் இன்று ஏற்ற நாட்களாக உள்ளது. இன்று பயணங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடும். கூட்டு தொழிலால் லாபம் கிடைக்கூடும். சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் லாபமும் மேன்மையும் காணப்படுவார்கள். உத்தியோகஸ்தர்கள் உயர்ந்த நிலையில் காணப்படுவார்கள். இன்று நட்பு வட்டாரங்களால் உங்கள் நிலை உயரக்கூடிய தன்மையாக உள்ளது. இன்று தாய் தந்தையர் வரிகள் தனவரவு சிறப்பாக இருக்கும். இன்று உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையாக காணப்படுவீர்கள். குழந்தைகளின் கல்வி உடல் ஆரோக்கியத்தில் சிறந்த காணப்படுவீர்கள். கணவன் மனைவிக்குள் இன்று அன்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வண்ணமாக இருக்கும். இன்று தனவரவு சற்று தாராளமாகவே இருக்கக்கூடிய சூழலாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைந்திருக்கக்கூடிய சூழலும் மகிழ்ச்சிகரமான இருக்கக்கூடிய நாளும் இன்றைய நாளாக அமைந்துள்ளது. இன்று நீங்கள் அணியக்கூடிய வஸ்திரம் மெரூன் கலர் மற்றும் அரக்கு கலர் நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்வதாலும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் துர்கையம்மன் மற்றும் விஷ்ணுவை நமஸ்கரித்துக் கொள்வதாலும் மிக சிறந்த நற்பலனை காணலாம். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். வீண் வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரக்கூடும். பெண்களால் பிரச்சனைகள் வரக்கூடும். பெண்களின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். வீட்டில் உள்ள தாயார் மற்றும் மாமியாருக்காக சற்று விரைவு செலவுகள் வரக்கூடும். இன்று தொலைதூர பயணங்களை தவிர்த்து கொள்வது மிகவும் சிறப்பு. இன்று வண்டி வாகனங்கள் வாங்குவதோ ஒப்பந்த பத்திரங்களில் கையெழுத்திடுவதோ தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்று வீடு மனை வாங்குவதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்று ஏதோ ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்று வீண் வம்பு வழக்குகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளிடத்திலிருந்து சற்று பிரச்சனைகள் வரக்கூடும். கவனத்துடன் இருக்க வேண்டும். இன்று நீங்கள் எடுத்த காரியத்தை சற்று போராடி முடிக்கக்கூடிய வண்ணமாக இருக்கு. ஆதலால் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது மிகவும் சிறப்பு. தொழில் செய்து கொண்டிருப்போர் தொழிலால் பிரச்சனைகள் வரக்கூடும். உத்தியோகஸ்தர்கள் சற்று பிரச்சனைகளை சந்திக்கூடும். நட்பு வட்டாரங்கள் மற்றும் கூட்டுத் தொழிலாலும் சற்று பிரச்சனைகள் வரக்கூடும். கவனத்துடன் கையாள வேண்டும். குழந்தைகளின் கல்வி உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். இன்று நீங்கள் அணியக்கூடிய வஸ்திரம் ஊதா நிறம் மற்றும் மஞ்சள் நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்வதாலும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவான் மற்றும் பராசக்தியை வழிபாடு செய்து கொள்வதாலும் மிக சிறந்த நற்பலனை காணலாம். மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்று நீங்கள் ஆசைப்பட்ட காரியங்கள் நிறைவேறக்கூடிய வண்ணமாக உள்ளது. அதிலும் குறிப்பாக நீங்கள் விரும்பிய பெண்களால் உங்கள் ஆசைகள் நிறைவேற்றப்படக்கூடும். இன்று பூர்வீக சொத்துக்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று நல்லதொரு முடிவுக்கு வரும். இன்று குலதெய்வ வழிபாட்டால் குதூகலம் காணக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் அமைந்துள்ளது. இன்று பெண்களால் அனுகிரகம் கிடைக்கக்கூடியதாகவும் தனவரவு கிடைக்கக்கூடியதாகவும் உள்ளது. வண்டி வாகனம் நிலம்புலங்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வண்ணமும் இன்று நிலம்புலங்களில் கையெழுத்திடுவதன் மூலமாகவும் வண்டி வாகனம் வாங்குவதன் மூலமாகவும் இன்று நீங்கள் நல்ல லாபத்தை பெறக்கூடிய நாட்களாகவும் இன்றைய நாட்கள் அமைந்துள்ளது. இன்று குழந்தைகளுக்கான ஆடம்பரப் பொருட்கள் வாங்க ஏதுவான நாட்களாகவும் பெண்களுக்கான ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் வாங்க உகந்த நாட்களாகவும் இன்றைய நாட்கள் அமைந்துள்ளது. கோர்ட் வழக்கு கேஸ் நடந்து கொண்டிருந்தால் அதற்கு இன்று சாதகமான சூழல் நிலவக்கூடிய வண்ணமும் இன்றைய நாட்கள் உள்ளது. இன்று தாய் தந்தையர் வருகையால் தனவரவு மிக சிறப்பாகவே கிடைக்கக்கூடும். இன்று நீங்கள் எண்ணிய காரியங்கள் விருப்பப்பட்ட காரியங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய வண்ணமாக இருக்கும். தொழிலால் சற்று முடக்கம் ஏற்பட்டாலும் இறுதியில் லாபம் கிடைக்கக்கூடிய வண்ணமாகவே உள்ளது. உத்தியோகஸ்தர்கள் உயர்ந்த நிலையில் காணப்படுவார்கள். இருப்பினும் சற்று விரைவு செலவுகள் வரக்கூடும். கூட்டு தொழில் நட்பு வட்டாரங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடியதாகவும் லாபம் கிடைக்கக்கூடியதாகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய நாட்களாகவும் இன்றைய நாட்கள் அமைந்துள்ளது. உடல் ஆரோக்கியத்தில் சிறந்து காணப்படுவீர்கள். இன்று நீங்கள் அணியக்கூடிய வஸ்திரம் ஊதா நிறம் மற்றும் கத்திருப்பு நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்வதாலும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயரை நமஸ்கரித்துக் கொள்வதாலும் மிக சிறந்த நற்பலனை காணலாம். கும்பராசி நேயர்களுக்கு, கும்பராசி நேயர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் ஈடேறக்கூடிய நாட்களாக உள்ளது. இன்று சுகம் கிடைக்கக்கூடிய நாட்களாகவும் வண்டி வாகனத்தால் அனுகூலம் சுகம் கிடைக்கக்கூடியதாகவும் உள்ளது. இன்று பூர்வீக சொத்துக்களுக்காக சற்று விரைவு செலவுகள் செய்ய நேரிடும். இன்று குழந்தைகளுக்காகவும் சற்று விரைவு செலவுகள் வரக்கூடும். ஆதலால் கல்வி மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்காக சற்று கவனத்துடன் செயல்படுவது மிகவும் சிறப்பு. இன்று பயணங்களால் வெற்றி கிடைக்கக்கூடியதாக உள்ளது. இன்று வண்டி வாகனங்கள் வாங்குவதும் விற்பதும் சிறந்த நாட்களாக உள்ளது. வீடு மனை வாங்கவும் பத்திரங்கள் கையெழுத்திடவும் உகந்த நாட்களாக உள்ளது. இன்று தொழிலுக்காக நீங்கள் இருக்கக்கூடிய முதலீடு இரட்டிப்பு மடங்கு லாபத்தை பெறக்கூடியதாக இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் உயர்ந்த நிலையில் காணப்படுவார்கள். நட்பு வட்டாரங்கள் சிறந்த நற்பலனை அடையக்கூடிய வண்ணமாகவும் இன்று கூட்டு தொழிலால் லாபமும் மேன்மையும் வரக்கூடிய வண்ணமாக இருக்கும். இன்று முதியவர்களின் வருகையால் இன்று நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய வண்ணமாகவும் இன்று நீங்கள் எதிர்பார்த்த நபரை சந்திக்கக்கூடிய வண்ணமாகவும் அமைந்துள்ளது. இன்று நீங்கள் அணியக்கூடிய வஸ்திரம் அரக்கு கலர் மற்றும் அடர்ந்த சிவப்பு நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்வதாலும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் துர்கை மற்றும் பெருமாளை நமஸ்கரித்துக் கொள்வதாலும் மிக சிறந்த நற்பலனை காணலாம்.
மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு இன்று முயற்சியால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாட்களாக உள்ளது. இன்று சிறு பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படக்கூடும். இருப்பினும் இறுதியில் வெற்றியே கிடைக்கக்கூடும். இன்று சகோதர சகோதரத்தால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாட்களாக உள்ளது. இன்று வண்டி வாகனத்திற்காக வீண் விரைய செலவுகள் வரக்கூடும். ஆதலால் வண்டி வாகனம் வாங்குவதையும் விற்பதையும் தவிர்த்து கொள்வது மிகவும் சிறப்பு. இன்று வீடு மனைகளால் ஆதாயம் கிடைக்கும் வண்ணமாக இருந்தாலும் விரைய செலவுகளும் தலை தூக்கி நிற்கும். ஆகையால் முக்கிய பத்திரங்களில் கையெழுத்திடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்று உடல் சுகத்திற்காகவும் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் இன்று நீங்கள் விரைய செலவுகள் செய்யக்கூடும். இன்று முக்கிய ஒரு பத்திரங்களில் கையெழுத்திடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்று சுப விரைய செலவுகளாக இருப்பதால் நீங்கள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் வாங்க ஏதுவான நாட்களாகவும் இன்றைய நாட்கள் அமைந்துள்ளது. குழந்தைகளின் கல்வி உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். இன்று வீண் வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரக்கூடும், கவனத்துடன் இருக்க வேண்டும். தொழிலில் சற்று நஷ்டமே ஏற்படக்கூடிய வண்ணமாக இன்றைய நாள் அமைந்துள்ளது. உத்தியோகஸ்தர்கள் சற்று பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். கூட்டு தொழிலாளும் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வண்ணமாக இருப்பதால் இன்று பேச்சை நிதானமாகவும் கவனமாகவும் கையாள வேண்டும். இன்று நீங்கள் அமைதி கற்பதே சிறந்ததாக உள்ளது. இன்று உடல் ஆரோக்கியத்தில் சிறந்து காணப்பட்டாலும் சற்று விரைய செலவுகள் வரக்கூடும், கவனத்துடன் இருக்க வேண்டும். இன்று நீங்கள் அணியக்கூடிய வஸ்திரம் சிவப்பு நிறம் மற்றும் வெண்மை நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்வதாலும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் நவகிரகத்தில் குரு பகவான் மற்றும் தட்சிணாமூர்த்தியை நமஸ்கரித்துக் கொள்வதாலும் மிக சிறந்த நற்பலனை காணலாம். சரி நேயர்களே, இனி 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம். நாளை காலை இதே நேரம் இதே சேனலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.